திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மிதமான மழை பெய்தது. பல்லாவரம், குரோம்பேட்டை, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கருங்குழி, மேலவளம்பேட்டை ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவள்ளூர், மணவாளநகர், கடம்பத்தூர், மப்பேடு, திருப்பாச்சூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களான வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, அணைக்கரை, நல்லவன்பாளையம், சோமாசடிபாடி, கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வந்தவாசையில் 1 மணி நேரம் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஆலங்கட்டி மழையால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பனிக்கட்டிகளை சேகரித்தனர். திருக்கோவிலூர் காந்தி நகரில் அன்பு என்ற இளைஞர் இடி தாக்கி உயிரிழந்தார். திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை நீடித்தது. திண்டிவனம் கோட்டைமேடு பகுதியில் இடி தாக்கி தென்னை மரம் தீப்பிடித்தது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாகவும், இதன் காரணமாக இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.